الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. كريمي كان صهودرة صهودرة جلي. இப்பொழுது நாங்கள் இருந்திருக்கக்கூடிய இடம் மலை, அதாவது கொலம்பியா ஐஸ் ஃபீல்ட் என்ற இடம். இவ்விடம் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 33 இடங்களில் ஜிபால்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார், மலைகளை பற்றி சொல்லியிருக்கின்றார். இதொரு வித்தியாசமான மலை, ஐஸ் மலை. கொலம்பியாவில் இருக்கக்கூடிய, கனடாவில் இருக்கக்கூடிய ஐஸ் மலை இது. இந்த மலை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக கரையாத மலை. அது மாத்திரமல்ல, இந்த மலையுடைய கிட்டத்தட்ட 3 லேயர்கள் இருக்கிறது. இதன் ஆழமாக கீழே 150 அடி ஆழங்கள், மீட்டர் ஆழம் இந்த மலை இருக்கின்றது. இந்த மலையுடைய தண்ணீர் தான் இது ஐஸாகவே எல்லா காலம் இருந்து கொண்டே இருக்கு. இந்த மலையை சுற்றி பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதரத்துகளிலே மிக முக்கியமான குதரத்தாக இந்த மலைகள் இருக்கின்றது. 33 தடவை அல்லாஹ் குர்ஆனிலே மலைகளை பற்றி சொல்லியிருக்கின்றான். ஆனால் இது வித்தியாசமான ஒரு மலை. எங்களுக்கு தெரியும், உஹது மலை, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வா மலைகள். இதே போன்று மக்காவில் இருக்கக்கூடிய ஜபலு அபி குபைஸ், ஜபல் குஐகான், உஹது மலை, ஜபல் உஹத், யுஹிப்புனா வ நுஹிப்பு. இதே போன்று மலைகளில் ஜபலு ரஹ்மாவுடைய மலைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல மலைகளில் இது வித்தியாசமான மலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதரத்துகள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மலைகளை நீங்கள் தஹ்சபுஹா ஜாமிதா வ ஹிய தமுர்ரு மர்ர ஸஹாப், இவைகள் மேகங்களை போல் இது ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குதரத்துகளை பார்த்து அவனை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த ஐஸ் மலை வடிந்து ஓடக்கூடிய தண்ணீரும் இருக்கிறது. அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் செல்வோம். அதிலே மக்கள் தண்ணீரை குடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. கியாமத் நெருங்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இந்த மலைகள் எல்லாம் அப்படியே பஞ்சிகளை போன்று மாறிவிடும். அவ்வாறான மலைகள் தான் அவ்வளோ பிரம்மாண்டமான மலை. இந்த ஐஸ் மலையுடைய தண்ணீர்கள் கரைந்து தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இடங்கள். இந்த தண்ணீர் ஐஸ்லிருந்து கரைந்து வரக்கூடிய தண்ணீர். அல்லாஹுடைய பெரும் அத்தாட்சி எல்லாம் அல்ல. அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளை விளங்கி அவனை அறிந்து கொள்ள நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.